வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜிஎச் சேஞ்சஸ். என்னடா இவன் சப்ஜெக்ட் பற்றியே போட்டு போர் அடிக்கிறானேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் சப்ஜெக்ட் வெளியே போயிட்டு வருவோம். உங்கள் எல்லாருக்கும் ஸ்கூபா டைவிங் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஆழ்கடல் நீச்சல் இது வந்து எவ்வளோ ஆழத்தில் பண்ணுவாங்க? குறைஞ்சபட்சம் வந்து 12 மீட்டர் ஆழத்தில் வரைக்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி சமவெளியாக இருக்க இடத்துல தான் மோஸ்ட்லி ஸ்கூபா டைவிங் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம காண்டினென்டல் பிளேட்ஸ்னு சொல்கிற கண்ட தட்டுக்கு நடுவில் நீந்தி போனால் எப்படி இருக்கும்? அந்த ஃபீலே வேறு லெவலில் தானே இருக்கும். அப்படி ஒரு இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்லேண்டில் இருக்க திங்வெளியர் நேஷ்னல் பார்க்கில் திங்வெளியர் வேலியில் இருக்குது. அந்த ரிஃப்டோட பேர் தான் வந்து சிலிஃப்ரா ரிஃப்ட். ஸோ இந்த ரிஃப்ட் வந்து எது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு இருக்குன்னா, நம்மளோட நார்த் அமெரிக்கன் பிளேட்டுக்கும் யுரேஷியன் பிளேட்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் வந்து இந்த ரிஃப்ட் வந்து காணப்படுது. இது வந்து எப்படி உருவாயிருக்கலான்னா, இது வந்து ஒரு டைவர்ஜன் பிளேட் பவுண்ட்ரி. அதாவது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து விலகி போயிட்டுருக்கோம். இது வந்து எவ்வளோ தூரம் விலகி போகணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர், அதாவது 0.79 இன்ச்சஸ், அது வரைக்கும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இருக்க கேப் வந்து நகர்ந்துட்டுருக்கோம். இது நகரதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பூமியோடைய எடை அதிகமாகிறதால சொல்கிறாங்க. இந்த ரிஃப்ட் எப்படி உருவாயிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நிறையா எத்குவேக்ஸ் நடந்து அதில் ஏற்படுற பிளவுகள் மூலியமாக தான் இந்த சிலிஃபரா ரிஃப்ட் வந்து உருவாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த எத்குவேக்ஸ்லாம் நடக்கும்போது கல்லெல்லாம் வந்து உடஞ்சி விழுவும்ல, அப்படி உடஞ்சி தான் இந்த பிளவை வந்து அகலப்படுத்தியிருக்கு. சரி, இதை பிளவுன்னு தானே சொல்கிற, ஆனால் வந்து இதில் எப்படி தண்ணி இருக்குது? இதை பற்றி நம்ம அடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். சரி சொல்லுங்கள், ஜியாலஜிஸ்டாக எத்தனை பேர் வந்து இந்த வெறும் கண்ணால் பார்க்குற இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் நீந்தி போவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு இந்த மாதிரி ஜியாலஜி சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ போடுறேன். வீடியோவில் தான் இந்த மாதிரி பிளேட்ஸை வெறும் கண்ணால் பார்க்குற இடம் இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜியோ சேஞ்சஸ்.